열무비 인터뷰고 라떼게데 러브에 아직 애플 퍼포먼스 나 솔트바 나리에 빼르게 러브 빠나 아디 아트 가들 마트 가들 말아이 버시 나이 가들 말아이 버시 아들 나가려야데 운명의 퍼포먼스 나들마 러브에 달 열 룩게 முதல்ல பார் ஒருத்தவங்க ரெண்டு பேர் அப்படிதான் இருக்காங்க டிராப்பு பிக்கப் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க அப்படி கெட்டு போறாங்கன்னா கெட்டு போறதுனால தான் கெட்டு போறாங்க வேலையை முடிச்சோமா சரக்கை வாங்கினோமா ஓட்டமா குப்பரை படுத்தமான்னு இருக்கணும் அவ்வளோதான் அவங்க வெள்ளையா இருக்காங்க கருப்பா இருக்காங்கன்னு பார்த்து லோ பண்ண மனசு தான் ப்ரோ வெள்ளை போவோம் கருப்பு வெள்ளையா இருக்கவங்க கருப்பாயிடுவாங்க கருப்பா இருக்க வெள்ளையிடுவாங்க சரி நான் மனசு தான் லவ் ஸ்டே கொண்டாடுறாங்களா இது எதுக்குண்ணா அன்புதான் ஜெயிக்கும் லவ்வர்ஸ் டேன்னு ஒன்று கொண்டாடுறாங்களே அது எதுக்காக கொண்டாடுறாங்க எதுக்குன்னா லவ் பண்ணுறவங்க ஜாலியாக இருக்கணும் அதுதான் எனக்கு கரெக்டாக அப்போ தான் கரெக்டாக பேச முடியும் லவ் பண்ணுறவங்க மனசில் இருக்கும் எப்படி சொல்கிறீங்கன்னா வீட்டில் ஒருத்த ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா அப்படி சொல்ல முடியாது லவ்வர்ஸ் டேன்னும் போது வீட்டில் போய் சொல்லுவாங்க ஒன்று பிடிச்சிருக்கு யோசிச்சு பற்றி ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ நீங்கள் லவ் பண்ணுறீங்களா ப்ரோ லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் இந்த டெடி டே சாக்லேட் இதெல்லாம் கொண்டாடுறீங்களா ஆ ப்ரோ போனேன் நல்லா கொண்டாடினேன் லவ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு உங்களோட அட்வைஸ்ண்ணா ப்ரோ இந்த இந்த 14 இந்த லவ்வர்ஸ் டே அன்னைக்கு உங்களோட அட்வைஸ்ண்ணா இல்லை ப்ரோ உடம்பு எப்படி சொல்கிறீங்கன்னா வெள்ளையாக இருக்காங்க கருப்பாக இருக்காங்கன்னு பார்த்து லவ் பண்ணுவோம் மனசு தான் ப்ரோ வெள்ளை போவோம் கருப்பு வெள்ளையாக இருக்கவங்க கருப்பாயிடுவாங்க கருப்பாக இருக்க வெள்ளையாயிடுவாங்க சரி நான் மனசு தான் மனசை பார்த்து லவ் பண்ணால் ரொம்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் எதுக்காக கொண்டாடுறாங்க அவங்க லவ் பண்ணுறாங்க அதான் கொண்டாடுறாங்க என்ன அறிவுறு சொல்கிறேன்னா அதாவது பட்டது லவ் பண்ணாலும் வந்து கடைசி வரைக்காலும் இருக்கணும் நடுவில் வந்து லவ் பண்ணிவிட்டு பாதியில் விட்டுறாங்க பாதியில் பொண்ணுங்க வந்து ஆண்களை ஏமாத்துறானுங்க ஆண்கள் வந்து பெண்களை ஏமாத்துறாங்க அது ரொம்ப நடக்குது நாட்டில் இருக்கே அதுக்காக வேண்டின்னா அப்படியே அவங்க இருந்து லவ் பண்ணி அவங்க சம்மதமாக ஆமாம் அவங்க இஷ்டமாக கல்யாணம் பண்ணின்னு குழந்தையும் குட்டியுமாக இருக்கணும்னு தான் பெரியவங்க சொல்லுவாங்க சில பேர் நின்னுவாங்க வீட்டில் அவன் லவ் பண்ணிட்டான் ஜாதி மதம் வேறு நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது செய்யாது அப்படின்னு தெரியுங்க சொல்லுவாங்க சிலர் ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்காதவங்க அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறது ஐயோ நம்ம வீட்டில் வானாண்டிட்டாங்களே நம்ம மருந்து குடிச்சிடலாம் தூக்க மாட்டிக்கலாம் நடக்குதா இல்லையா இந்த மாதிரி நிறைய நடக்கும் அது மாதிரி எதுக்கு நான் செஞ்சிக்கணும் செஞ்சிக்கலாமா தப்பு தானே அது அப்போ லவ் பண்ணும்போது இருக்கணும் அதெல்லாம் வீட்டில் பெருங்களை கேட்டு பண்ணணும் கேட்காம பண்ணிவிட்டு அவையோ வீட்டில் ஒத்துக்கல நம்ம செத்துடலாம் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு நடக்குது நாட்டில் அது அது வெஸ்ட்டு தானே லவ் ஃபர்ஸ்ட் டே என்ன லவ் பண்ணுறவங்களும் கேட்கணும் லவ் பண்ணாத பசங்களை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க லவ் ஃபர்ஸ்ட் டேன்னா என்ன என்ன சொல்கிறது நம்மளுக்கு எல்லா இடமும் ஒரே டே தான் வேலையை முடித்தோமா சரக்கை வாங்கினோமா ஓட்டமா குப்பரை படுத்தமான்னு இருக்கணும் அவ்வளோதான் இந்த லவ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் அட்வைஸ் தரீங்களா எங்கேயாச்சும் கிணத்துல வந்து சாகும் கூட லவ்வர்ஸ் டேனா என்ன காதலர் தினம் ஒரு காதலுக்கு ஒரு புனிதமான லவ்வர்ஸ் டே அது ஓகே சூப்பர் ஸோ நீங்கள் காதலிக்கும் போது இருந்த காலம் அதே போல் இப்போ இருக்கிறாங்களே 90s 2K கிட்ஸ் எல்லாம் ஸோ இப்போ இருக்கிற அந்த லவ்வோட வேறுபாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ இருந்தது புனிதமான காதல் இப்போ வந்து ட்ராப்பு பிக்கப் அவ்வளோதான் எல்லாம் கிடையாது ஒரு சிலர் பேர் அப்படி தான் இருக்காங்க அந்த அளவுக்கு புனிதம்லாம் கிடையாது இப்போ ஒன்று இல்லைன்னா ஒன்று இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க லவ் பண்ணிட்டோம் மேரேஜ் பண்ணிட்டோம் லவ் பண்ணி விடக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு தெரில அவெல்லாம் 19s அவங்கள தான் காலத்தனம் இப்போ காலத்தனம்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணன் தினம் தான் அதெல்லாம் அதுபோல் தான் அது அது ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அண்ணன் தினம் தான் காதல் தினம் நீங்கள் இந்த பார்க்கு பீச்சு அது மாதிரிலாம் போயிருக்கீங்களா பப்ளிக் எடுத்துக்கலாம் ஸோ அந்த இடத்துல வந்து இதை லவ் பண்ணுறவங்க இப்போ லவ் பண்ணுறவங்களோ இல்லை அப்போ லவ் பண்ணுறவங்களோ அவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அப்போ மனசு இருந்து சொல்லி லவ் பண்ணாங்க இப்போல்லாம் உடம்பு இருக்குதுன்னு சொல்லி லவ் பண்ணுறாங்க அவ்வளோ எல்லாமே என்னுடைய சொந்தக்காரனுங்க தான் 50,000 ஓட்டுக்குது என்கிட்ட மிகப்பெரிய திறமசாலி என்ன புரோஜனம் 1 ரூபாய்க்கு புரோஜனம் கிடையாது ஒயின் சாப்பிட்டுதாங்கிறேன் வேற எதுனா தெரியணுமா உங்களுக்கு லவ்வர்ஸ் டே கொண்டாடுறாங்களா இது எதுக்குண்ணா அன்பு தான் ஜெயிக்கும் ஒரு நாளைக்கு 25 பேரை சிரிக்க வைக்கிறேன் அந்த மாதிரி 8 வருஷமாக டைப் பண்ணிங்கிறேன் இது வரைக்கும் ஜெயிச்சிங்கிறேன்
எல்லாரையுமே சிரிக்க வைப்பேன். அவங்களுக்கு வந்து லவ் டேன்றது ஒரு பண்டிகை நாட்கள் மாதிரி, அவங்களுக்கு வந்து அது ஒரு பிடிச்ச நாள் மாதிரி, அதனால் வந்து அதை கொண்டாடுறாங்க. அது தப்பு இல்லை. அது காதல்ன்றது லவ் டே வந்து இந்த இல்லை, அது அந்த காலத்துலேருந்து அது இருக்கிற ஒரு காதல் இடத்துலன்றது. அந்த பிப்ரவரி போட்டிங்கன்னா அது கவர்மெண்ட்டே வந்து ஒரு அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாள் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. அவங்க வந்து அந்த அளவுக்கு சுதந்திரமாக விட்டுருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு வேக மாதிரி கொண்டாடி அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து நம்ம போய் எது தப்பாக சொல்ல முடியாது. அவ்வளோதான். லவ் பண்ணுறது நான் எப்படி அட்வைஸ் சொல்ல முடியும்? அதுதான் அவங்க சொந்தத்தை பிரச்சனை. லவ் பண்ணுறவங்க அது சொந்த பிரச்சனை, அது சொந்த, அது வந்து அவங்களோட சொந்த முயற்சி. அதில் வந்து நம்ம எதுக்கும் தடை பண்ண முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளோதான். அந்த லவ் பண்ணுறவங்க அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணால் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? லவ் பண்ணி எல்லாம் கெட்டு போகிறீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்க எப்படியெல்லாம் கெட்டு போகிறாங்க? எப்படி கெட்டு போகிறாங்கன்னா, கெட்டு போகிறதுனால தான் கெட்டு போகிறாங்க. லவ்னு என்ன ப்ரோ? அன்பு காஜி தான். ஆ சரிண்ணா, லவ்ஸ் எதுக்குண்ணா கொண்டாடுறாங்க? அன்பு தான் ஜெயிக்கும், அதனால தான் கொண்டாடுறாங்க. என் பொண்டாட்டியை உண்மையாக நான் லவ் பண்ணேன், அதனால் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணினேன். நான் ஏ உண்மையாக சொல்கிறேன்னா கம்முனுடா வேலையை படுறான். நான் எவனாக இருந்தால் எனக்கு என்ன பயம், என் குடும்பத்திலே என்னை ஏற்றுக்கினாங்க. இந்த லவ் பண்ணுறாங்களே, ஆமாம், நீங்களுக்கு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் தரீங்க? நீங்கள் அட்வைஸ் தரேன்னா, யார் ஒருத்தர் நம்மளை லவ் பண்ணி நம்பி வந்துட்டாங்களோ சாகிற வரைக்கும் அவங்கள கைவிடவே கூடாது. அதுதாங்க வாழ்க்கை. இது வரைக்கும் என் பொண்டாட்டி என்னை மீறி எதுவும் போனதில்லை, என் பொண்டாட்டியை மீறி நானும் போனதில்லை. இதுதான் உண்மை. இது கும்முடி பூண்டி. கும்முடி பூண்டியில் என் பேர் பழனி, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர். ஆனால் ஊரே வச்ச பேர் தான் தெரியுமா? கோட்டை. கோட்டையும் கிடையாது, ஓட்டையும் கிடையாது. என் பொண்டாட்டி சொன்னது தான் நான் கேட்டுங்கிறேன். இது வரைக்கும் இந்த கிளாப்லாம் இல்லைங்க. இந்த ஜெயிக்கணும் இல்லை பண்பாட்டுக்கு எதிரானது, அதனால எனக்கு அது பிடிக்காது. இருந்தாலும் நம்ம ஃபியூச்சரை பார்க்கணும் இல்லையா. ஃபியூச்சரில் வந்து காதலர்தனம் ரொம்ப தேவை தான். அது உண்மையான காதலாக இருந்தால் நல்லது. இந்த ஒரு 90 முன்னாடியெல்லாம் காதலிச்சிருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்போ காதலிக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் ஏதாச்சும் உங்களுக்கு? ரொம்ப வித்தியாசம் இருக்குது சார். அதுதான் உண்மையான காதல். அப்போல்லாம் இப்போல்லாம் வந்து காதல் உண்மையான கிடையாது. இப்போல்லாம் வந்து வண்டி வச்சுக்கிறேன்னா, காசு வச்சுருக்கேன்னா, ரூம் புக் பண்ணுறானான்னு காதல் போயிங்குது. அதனால் வந்து இது பெற்றோர்களுக்கு ரொம்ப பாதிப்பு இது. அந்த அதாவது மணமக்களாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவங்க ஃபியூச்சர் வந்து ரொம்ப பாதிக்கின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களோட அட்வைஸ் என்ன? 21 அப்புறம் காதலிக்க சொல்கிறேன் சார். 21 அப்புறம் ஒரு பெண் காதலிச்சதுன்னா நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கும். அதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் வந்து ஒரு இன்ஃபாஸ்மேஷன் தான். அது வந்து காதல்னா சொல்ல முடியாது. அந்த பருவத்தில் வர ஆபத்து அது. காதலிக்கிறதுல இருக்கிற தவறு என்ன, சரி என்ன, அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்? காதலிக்கிறதுல வந்து தவறுன்னு சொல்லப்போனால், பெற்றோரெல்லாம் மதிக்காமல் வந்து காதலிச்சிடுறாங்க. ஒரு அந்த ஒருவனை மட்டுமே பார்க்குறாங்க. அது வந்து அந்த வளர்க்குறாங்க பார்த்தியா, அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்குல்ல. பெற்றோருக்கு பெரிய கனவோடு தானே ஒரு பொண்ணை ஒரு பையனை வளர்ப்பாங்க. அவங்களாம் ஏமாத்துற மாதிரி ஆயிடுது. அது வந்து ஒரு ட்ராபேக்காக நினைக்கிறேன். அதில் என்ன ஃபியூச்சர்னா, தன்னை ஒரு மனசார ஒரு ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க ஃபியூச்சரில் வந்து பல கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு அர்த்தங்கதே அதுக்கு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். நான் சொல்லட்டுமா? நிறைய பேருக்கு லவ் பண்ணால் அது ஆட்டு காதல் மாட்டு காதல் மாதிரி ஆகிப்போச்சு, நாய் காதல் மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் கிடையாது. உண்மையான பர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா? லவ் என்றால் எல் லுக்கு. முதல்ல பார், ஓ அப்சர்வ் பண்ணு, வி வெரிஃபிகேஷன் பண்ண, அந்த ஃபேமிலி நல்லா என்ன கதை என்ன ஏதுன்னு அப்புறமாட்டி ஓகே பண்ணு. சத்தியமான வார்த்தைங்க. அப்படி வாழ்கிறவன் நல்லா வாழ்வான் லவ்ல. நான் வந்து சமுதாயத்தில் வேதியாக இருந்தாலும், என் பொண்டாட்டி சமுதாயத்தில் வேதியாக இருந்தாலும் இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கிறோம். இதுதாங்க உண்மையான லவ். காதல் எதுனா ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சதுனால அவங்க பேசி ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறதா காதல். இந்த காதல் தினத்துக்கு வந்து இந்த லவ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுவீங்களா? இப்போ லவ் பண்ணுற அட்வைஸு நம்ம என்ன சொல்கிறது, அவங்களோட விருப்பம் மனத்து ஒரு ரெண்டு பேரும் ஒத்துப்பட்டு போச்சு, அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னாக்கா
ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இந்த மாதிரி நடக்கும், ஒரு சில சண்டைங்க நடக்கும், ஒரு சில பிரச்சனைங்க இருக்கும் அப்படின்ற போது தான் லவ் வந்து பண்ணக்கூடாது. அவ்வளோதான் என்னோட இது, அவ்வளோதான். லவ் அந்த அளவுக்கு வந்து வெறுக்கிற அளவுக்கு இந்த லவ் இருக்கக்கூடாது. அவங்களோட மனசோட ஒத்து போட்டு அவங்க ரெண்டு பேரும் நடக்கிறது தான் லவ். அதுக்குன்னு ஒரு நாள் தேர்ந்தெடுத்து கொண்டாடுறாங்கள காதலர் தினம்னு, அது கரெக்டாக தப்பா? அது உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டு, சும்மா பொய்யா பழகிறது பொய்யா பேசுகிறவங்களுக்கு கரெக்டே கிடையாது. அது அவங்களுக்கு அந்த ஒரு லவர்ஸ் டேன்ற தினமே கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஏதோ ஒன்று நம்மளும் லவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது தான் அவங்களோட டாட்டு. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு உண்மையாக லவர்ஸ் டே அன்றைக்கி அவங்களுக்கு தான். அட்வைஸ்லாம் இல்லை ரொம்ப சாவனு முடி பண்ணிட்டா கிணத்துல குஞ்சு செத்தான்னு, இல்லை தண்டவாந்திர பட்டு செத்தான்னு, விஷத்தை குச்சி செத்தாலும் கவலை கிடையாது. சாவனு முடியாதவங்க லவ் பண்ணி சாப்பிடும், நம்மளுக்கு தேவையில்ல அது வேலை. காதலிக்கிறவங்க அதை வந்து விருப்பப்பட்டு கொண்டாடுற நாள் அப்படி எடுத்துக்கலாம். சிங்கிள்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க, அதுக்கு அடுத்த நாளே சிங்கிள்ஸ் டேவாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, வெளிப்படையாக எதுவும் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். லவ்ன்றது ஒரு புனிதமானது, அதை கொச்சப்படுத்தி பண்ண வேணாம். லவ்வர்ஸ் டேன்னு இப்போ பண்ணுறதெல்லாம் ஒரு லவ்வே இல்லை ப்ரோ. லவ்வர்ஸ் டேலாம் இப்போலாம் அதெல்லாம் அந்த காலத்தோட 90s முடிஞ்சு போச்சு. இப்போ பண்ணுறதெல்லாம் லவ்வா? ஐயோயோ என்னத்து கேட்குறீங்க, அதனால லவ்வே கிடையாது ப்ரோ. லவ் அதுவும் இப்போ பாருங்கள், கிஸ் டே அக்கு டே எல்லாம் சாக்லேட்டே முதல் கொண்டு எல்லா டேம் வருது. அதுவும் எங்கேருந்து 9ஆம் தேதியிலேருந்தே போட்டுடுறான். ஃபஸ்ட்டாக 14 மட்டும்தான் இது லவ்வர்ஸ் டே. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்களா, இப்போ துணி கடையில் இருக்கீங்க, ஸோ அந்த 14 டேவ நீங்கள் கொண்டாடுவீங்களா இல்லை எப்படி ப்ரோ? அது வானே வானோம் ப்ரோ, நம்மளுக்கு எதுக்கு அது பாடுன்னு எப்பயும் ஒரு நாள் மாதிரி எனக்கு போயிட்டுருக்கும் ப்ரோ. அதை பற்றிலாம் நம்ம கேர் எடுத்துக்க மாட்டோம் ப்ரோ. சரி, லவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மெசேஜ்னா? லவ் பண்ணுறவங்கன்னா லவ்னா அது எப்படி ப்ரோ, லவ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு பையன் செட்டில் ஆகிடணும் புரியுதுங்களா. நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு லவ் பண்ணால் பேரண்ட்ஸ்லாம் ஒத்துப்பாங்க, எல்லாம் நல்லாயிருக்கும், அமையும். லைஃப்ன்றது கொஞ்ச நாளைக்கு தான், அந்த ஸ்டேஜ்ன்றதும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஒன்றா ஒரு 20 கல்யாணம் பண்ணி நம்ம போயிட்டுன்னு வச்சுங்க, நம்மளோட ட்ரெண்டு மாறும். அப்போ நம்ம யோசனை பண்ணுவோம், என்ன யோசனை பண்ணுவோம், சே ஏன்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பொண்ணால் நம்மளுக்கு கஷ்டம், நம்மளால் இந்த பொண்ணு கஷ்டம், ஏதோ நம்ம பெற்றவங்க பார்த்து வச்சு பண்ணியிருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமேனு கூட யோசனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து லவ் லவ்னே போய் லவ்வில் ஊந்திடக்கூடாது, புரியுதா? ஃப்யூச்சரை கவனிக்கணும், ஏன்னா வாழ்க்கைன்றது 2 மணி நேரம் மாதிரி அது ஓடி போயிடும். ஓடி போயிடுச்சுன்னா பின்னாடி வர்றது நம்ம தான் கஷ்டப்படணும், புரியுதா? அதனால் எல்லாருக்கும் காதல் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, யோசனை பண்ணி முடிவெடுங்க, அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்து போய் ஓடி போயிட்டு கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க லைஃப்பில், காணாமே போயிடுறாங்க. அந்த மாதிரியான விஷயம் எனக்கு ரொம்பவே நடந்ததுப்பா யூனிட்டில். சாதாரணமாக நம்ம கும்மிடிமுண்டிலேருந்து சென்னைக்கு போகிற யூனிட்லேயே போய் பாருங்கள், பெற்றவங்க தெரியாத அந்த பசங்க அடிக்கிற காமெண்ட்டு கொஞ்சம் நஞ்சமான காமெண்ட் இல்லை, மற்றவங்களும் அது முகம் சொல்லிக்கு வைக்கிது, பக்கத்தில் இருக்கிறவங்க உட்காரவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப சிலுமிஷம். அதை வந்து யாரா கேட்க போகிறாங்கன்னு அந்த மாதிரியெல்லாம் எனக்கு எண்ணம் தோணி இருக்குது. ஓடி போய் பலாரணம் அறையிலாமான்னு இருக்கும், ஆனால் இந்த பொம்பளை பசங்க பண்ணுறதும் சரியில்லை, அந்த பொம்பளை பசங்களை இந்த இது பண்ணி அந்த ஆம்பளை பசங்க பண்ணுறதும் சரியில்லை. அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்னா? அட்வைஸ்னா பெற்றவங்க நம்மளை கவனிக்கலாம், நம்ம எப்படினாலும் இருந்துடலான்னு அவங்க நினைக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. அது அகல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுடும், ஒருத்தர் இல்லைன்னா கூட ஒருத்தர் கவனிப்பாங்க, அது பின்னாடி யாருக்கிட்டே போய் சொல்லுவாங்க, அது ஊரெல்லாம் பரவும், அது தலைவலி கொடுத்துரும். அது பார்த்து பழகிக்கணும் எல்லாருமே, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து பெற்றவங்களை அனுசரிச்சுன்னு அவங்க காதலிக்கிற தப்புன்னு யாரும் சொல்லலை, ஆனால் பெற்றவங்களையும் அனுசரிச்சிக்கின்னு மற்றவங்களையும் அனுசரிச்சிக்கின்னு அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். அவங்களாம் போயிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வீணாக, அவ்வளோதாங்க. சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு இப்போ தகுதி கிடையாதுப்பா, நல்லா படித்து முன்னேறி நல்ல முறையில் வந்து பெற்றவங்க சம்மதத்தோடு நீங்கள் மேரேஜ் பண்ணுறது நல்லதுப்பான்னு சொல்லி அறையர் சொல்லணும். இதுவரைக்கும் நாங்கள் கொண்டாடல, இதுக்கப்புறம் கொண்டாட போகிறதில்ல, சீக்கிரமாக ஜாலியாக வந்துட்டுருக்கோம். இப்போ அவங்கள நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், இந்த மாதிரி போய் போய் ஏமாந்து வந்துட்டான் ஜி, அதில் கல் எடுத்து அடிக்கலாம்னு தோணும், ஆனால் அடிக்க முடியாது பாவம் இல்லை, அதனால் விட்டுருவோம் கம்முனு. சரி, விட்டுட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஜாலியாக வந்துட்டு வந்துடும். ஓகே, அவ்வளோ பொண்ணுன்னு நல்ல பொண்ணுன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் பார்த்தாவே, அதுதான் மெயின் மேட்ரு. அதில் பேசினாவே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜி, என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நீ பார்த்த பொண்ணுலேருந்து நல்ல பொண்ணு சொல்லு பார்க்கலாம். அப்படிலாம் சொல்ல முடியல, எனக்கே தெரியல இது வரைக்கும் ஒரு 3-4 பொண்ணு லவ் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நானும் லவ் மேரேஜ் தான், புரியுதுங்களா? அவன் இது லவ் பண்ணிட்டு இருக்கான், இது வரைக்கும் ஒரு பொண்ணு செட் ஆகல அவனுக்கு. உங்களோட அட்வைஸ் என்ன? உண்மையாக லவ் பண்ணுங்க,
உண்மையாக லவ் பண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஃபேக்கை லவ் பண்ணுறதும் ஜாலியாகிட்டு போயிட்டு இருக்கு. உண்மையாக யாரா லவ் பண்ணுறாங்க, ஃபேக்கை தான் இருக்கிறாங்க ஃபுல்லாக. அச்சா உண்மையான லவ்லாம் இருக்கிறாங்க. காதல தினம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் விருப்பத்தை வந்து தெரிவிக்கலாம், அதுக்காக வந்து ஆரம்பித்து விட்டாங்க. ஆனால் அந்த காதல தினம் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி இப்போ இந்த பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கெல்லாம் இது தேவையில்லாதது. இப்போ அதிகமாக காதல்ன்ற ஒரு வழியில் சிக்கி தவிர்க்கிறத பள்ளிக்கூட மாணவி மாணவர்கள் தான். ஆனால் இப்போ காலேஜுக்கெல்லாம் போனால் ஓராளுக்கு மெச்சூரிட்டி வந்துச்சு, அவங்க பாட்டுக்கு வேலை அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போயிடறாங்க. ஆனால் இந்த காதல் வழியில் இப்போ அதிகமாக இந்த ஊடகம் இந்த கைபேசி இது மாதிரி அதிகமான எல்லோருக்கும் செல்லமாக வந்து எல்லாம் வீட்டில் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இந்த மொபைலு இது மாதிரியான ஒரு விஷயத்துலாம் வந்து நிறைய பசங்க வந்து படிப்பில் வந்து இதுவாகலை. கல்வி படிக்கிற நேரத்தில் வந்து அந்த காதல் வழியில் சிக்கிது நிறைய பசங்க வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு வந்து ரொம்ப வெளியிலாம் போய் சுற்றுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காதல்ன்றது வந்து தப்பாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காதலை ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லணும்னா கூட ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்கணும், அவங்க வந்து இது பண்ணணும், அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. ஆனால் இப்போ வந்து அது காதல்ன்றது இப்போ வந்து இல்லை, காதல்ன்றது இல்லை. இப்போது அதிகபட்சம் வந்து உருவாது வந்து காமம் மட்டும்தான், காதல் வந்து கிடையாது. ஒருவர் வந்து மனப்பூர்வமாக நேசிக்கிறது தான் காதல். ஆனால் இப்போ வந்து காதல் வந்து கிடையாது, காமம் மட்டும்தான், அப்படியே வந்து வெறிச்சோடி கிடக்குது. லவ்வர்ஸ் டே அப்படின்றது வந்து நிறையா டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் லவ்னு சொல்ல முடியாது. ரெண்டு ஒரு ஏதாவது ஒரு கப்புள் இருந்தால் லவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஃபீல் தான் லவ், ஓகேங்களா? அதாவது வந்து நாலு கண்களும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ட், ஒரு பேசிக்கல் ரியாக்ட், இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் ஒரு லவ்ன்ற அர்த்தம், ஓகேங்களா? ரியலாக லவ் பண்ணோம், லவ் பண்ணால் அது ஒரு ஃபீல் பண்ணி லவ் பண்ணும். சும்மா வந்து அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட்டு அவங்க லவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அது லவ்னு சொல்லிட்டு அப்படியே அது தொல்லை பண்ணி அந்த பொண்ணை ப்ரெஷர் படுத்தி அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சு ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுறதை விட அந்த பொண்ணுக்கு அந்த ஃபீல் வந்து ரெண்டு பேரும் அதை லவ் பண்ணி ரெண்டு பேரும் ஓப்பனாக இருந்து உண்மையாக இருந்து அந்த ஃபீலை வந்து கரெக்டாக கொண்டு போகிறது தான் உண்மையான லவ். லவ் பண்ணும்போது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது. லவ் பண்ணும் போதே வந்து எல்லாத்தையும் எதிர்பார்த்துடக்கூடாது, ஓகேங்களா? நம்ம எதிர்பார்க்கறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம எதிர்பார்க்கறத மனசில் வச்சுக்கணும். அவங்க அதை பண்ணுறாங்களான்னு நம்ம எதிர்பார்க்கணும். அவங்க பண்ணுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அது மாதிரி அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப தப்பு, ஓகேங்களா? நம்ம எப்படி லவ் பண்ணுறோமோ அதை நம்ம மாதிரி அவங்க லவ் பண்ணணும். நம்ம பண்ணுன்னு சொல்லக்கூடாது, அவங்க பண்ண வைக்கணும், அவங்களா பண்ணணும். அதுதான் லவ். அதை விட வந்து நம்ம வந்து நம்ம விட்டுட்டு அதை விட்டுட்டு போட்டு ப்ரெஷர் படுத்தி அது வர்றது லவ்வே கிடையாது. சும்மா தான் ப்ரோ, அவங்க லவ்ஸை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணுன்றதுக்காக அது ஒரு டேவாக கொண்டாடுறாங்க ப்ரோ. அன்றைக்கி மட்டும் என் பர்டிகுலராக ஒரு நாள், நம்மளை மாதிரி சிங்கிள்ஸ் எல்லாம் வெறுப்பேற்றுறதுக்காக அது ஒரு நாள் ப்ரோ. அது மெசேஜா ப்ரோ? பார்த்து அமௌண்ட்டு தான் ப்ரோ காலி. அவன் எதுக்கு தேவையில்லாமல் லவ் பண்ணினே, வேஸ்ட்டு தலை. லவ் எல்லாம் வேஸ்ட்டு தலை. 90s கிட்ஸ் தான் தலை லவ் எல்லாம். இப்போல்லாம் லவ் எல்லாம் வேஸ்ட்டு தலை. எதுவுமே வேஸ்ட். ஈகோ தான் ப்ரோ, ஈகோவில் தான் ப்ரோ லவ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிறதுலாம். அதில் இருக்க நல்ல விஷயம் என்ன? இது லவ் பண்ணால் இது நல்லது இது கெட்டது அப்படின்னா, அந்த இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட ஆசையெல்லாம் யாராலையுமே நிறைவேற்ற முடியாது. எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், வெளியே சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு லவ்வர்ஸ் கிட்டே ஷேர் பண்ணிக்கலாம் ப்ரோ. அவள் தான் லவ்வோட இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இது மட்டும்தான் ப்ரோ. மற்றபடி சொல்கிற அளவுக்கெல்லாம் லவ் எல்லாம் வேஸ்ட்டு தான் ப்ரோ.